புத்தகம் எழுதி நீங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. சுரேஷ் கோபி கேரளாவில் ஜெயிச்சிருக்காரு, விஜய் இப்போ தான் வர்றாரு, என்ன ஃப்யூச்சரில் எப்படின்னு கொஞ்சம் காலம் போனால் தான் தெரியும். விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆக முடியல. ஒரு சமயத்தில் அவர் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியாக கூட இருந்தார், ஆனாலும் சக்ஸஸ் ஆக முடியல. சரத்குமார் வந்தார், ஏன் ஆக்சுவலாக சிவாஜி கணேசன் வந்து அவர் தனி கட்சியெல்லாம் தொடங்கினது உண்டு, ஆனால் சக்ஸஸ் ஆக முடியல. எம்ஜிஆர் வந்தாங்க, எம்ஜிஆரை தொடர்ந்து அந்த கட்சியில் ஜெயலலிதா இருந்தாங்க. இந்த ரெண்டு ஆக்டர்ஸை தவிர வேறு யாரும் இது வரைக்கும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இது விஜய் எப்படிங்கிறது ஒரு 26 தெரிஞ்சிடும். கேரளா வந்து பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கிறதுனால எனக்கு கூப்பிட்டா உடனே வர முடியுது. கோழிக்கோடின் சாஹித்ய யுனெஸ்கோயோட சாஹித்ய பதவி லபிச்சதுக்கு சேஷமுள்ள ஆദ്യ ലിറ്ററേച്ചർ ഫെസ്റ്റിവലാണ് പൂർണ കൾച്ചറൽ ഫെസ്റ്റിവൽ. പൂർണ കൾച്ചറൽ ഫെസ്റ്റിവലിലേക്ക് സ്വാഗതം. തമിഴിൻ്റെ ലോകോത്തര സാഹിത്യകാരൻ ശ്രീ പെരുമാൾ മുരുകനാണ് ഇന്ന് നമ്മളോടൊപ്പം ചേരുന്നത്. സ്വാഗതം സർ. 2014 സവിശേഷമായൊരു സാഹചര്യമാണ് ഇന്ത്യൻ രാഷ്ട്രീയത്തിൽ. 2014 ശേഷം ഇന്ത്യയിലെ ലിറ്റററി എക്സ്പ്രഷൻ, ഫ്രീഡം ഓഫ് എക്സ്പ്രഷൻ, മാതൊരു ഭാഗൻ, വൺ പാർട്ട് വുമൺ എന്ന വളരെ കൃത്യമായ ഒരു രാഷ്ട്രീയം പറയുന്ന ഒരു സാഹിത്യ രചന എമ്പാടും കോളിളക്കങ്ങൾ സൃഷ്ടിച്ചു. എങ്ങനെയാണ് പുതിയ ഇന്ത്യൻ സാഹചര്യത്തിൽ ലിറ്റററി എക്സ്പ്രഷനെ, കൃത്യമായി പറഞ്ഞാൽ ആവിഷ്കാര സ്വാതന്ത്ര്യത്തെ എങ്ങനെയാണ് താങ്കൾ ഇപ്പോൾ നോക്കിക്കാണുന്നത്? லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லிட்ரேச்சருக்கான ஒரு ஃப்ரீடமை வந்து யாராலையும் தடுத்துட முடியாது. ஆமாம், ஃபெர்னோல்டு ஃப்ரெக்ட் சொல்லும்போது இருண்ட காலத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டபோது இருக்கும், இருண்ட காலத்தை பற்றியானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அதனால் எந்த காலத்துலேயுமே ஒரு எழுத்துக்காரனுக்கு எழுதுறதுக்கு விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எழுதுகிற முறை, அந்த காலத்துக்கு என்ன முறையில் எழுதணும் என்பதை தேர்ந்தெடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அது அதனால் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை தான் இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, எல்லா எழுத்தாளர்களும் கையாளுகிறோம். நிறைய சில விஷயங்களை நேரடியாக எழுத முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு வகையில் ஒரு சிம்பிளை கையாளுறது, ஒரு மெட்டோமார்ஃபாசிஸ் மாதிரியான ஒரு முறையை கையாள்றது, இது மாதிரி எத்தனையோ டெக்னிக்ஸ் வந்து லிட்ரேச்சருக்கு இருக்குது. ஓகே, ஆதுனிக ராஷ்ட்ரியம் தமிழ் ஒரு பிரத்யேக சவிசேஷமாக ஒரு சாஹரியம். தமிழ் ஜாதி, பிரத்யேகிச்சும் பெருமாள் முருகன் எழுத்துகளில் ஜாதியை வளர கிருத்தியமாக அட்ரஸ் செய்யணும். എങ്ങനെയാണ് ജാതി രാഷ്ട്രീയം തമിഴിൽ ഇപ്പോൾ എങ്ങനെയാണ് അതിനെ നോക്കിക്കാണുന്നത്? എല്ലാ കാലത്തിലേയുമേ ജാതി പ്രശ്നങ്ങൾ ഇരിക്കത്താ ചെയ്ത്, ஏனா நம்ம தமிழ்நாடுன்னில்ல இந்தியாவுடைய சமூக அமைப்பே ஜாதியாலானதுதான். அது எத்தனையோ நூற்றாண்டா அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜாதி கூடாதுன்னு சொல்றோம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜாதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனோ அல்லது கான்ட்ராடிக்ஷன்ஸோ அது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அது எல்லாமே எதை நோக்கி போகிறதுக்காகனது அப்படின்னு சொன்னோம்னா, ஜாதி இல்லாமல் இருக்கிறது, ஜாதி ஒழிக்கிறதுக்கானது தான். இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராம வாழ்க்கையை எழுதுகிறேன். கிராமத்தில் வந்து பல ஜாதிகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம்தான் கிராமம். பல ஜாதிகள் அங்கே இருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராடிக்ஷன்ஸையோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையோ எழுதாமல் நான் எழுத முடியாது. அது நான் உண்மை அப்படி எழுதுனா ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை உண்மையாக எழுதுனதாகாது. அதனால் நான் என்னுடைய நாவல்களில் அப்படி வருது. இதே ஒரு அர்பன் சார்ந்து நான் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த அளவுக்கு ஜாதி வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆதுனிக ராஷ்ட்ரீயத்தில் தமிழ்நாட்டிலே പ്രത്യേകിച്ചും പുതിയ സാഹചര്യം, ദ്രാവിഡിയൻ രാഷ്ട്രീയത്തിൻ്റെ പ്രസക്തി, ഏറ്റവും പുതിയ സംഘപരിവാർ അജണ്ടകളെ ഡിഫൻഡ് ചെയ്യുന്നതിൽ ദ്രാവിഡിയൻ രാഷ്ട്രീയത്തിൻ്റെ പ്രസക്തിയെ പെരുമാൾ മുരുകൻ എങ്ങനെയാണ്? நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் அவ்வளோவா பேச நான் விரும்புகிறதில்லை. ஆமாம், அது தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குள்ளே போக நான் விரும்புகிறதில்லை. ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா, தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் கிட்டத்தட்ட
ஹண்ட்ரட் இயர்ஸாக திராவிடியன் பாலிடிக்ஸ் இருக்குது. 1917 அப்போ வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு தொடங்கினதில் இருந்து இது நீதி கட்சி இப்படி தொடர்ந்து அந்த திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கான ஒரு இடம் இருக்குது. தமிழ்நாடு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் காரணம். அதில் தந்தை பெரியார் போன்ற பல பேருடைய பங்கு அதில் இருக்குது. அதுதான் தமிழ்நாட்டை இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றுது. தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் இன்றைக்கி இந்திய அளவுக்கு பேசப்படுறதுக்கும் அது காரணமாக இருக்குது. சினிமா ராஷ்ட்ரீயம் அபேத்தியமான பந்தங்கள் காணிக்கிற அல்ல நமக்கு புதிய ஒருபாடு சாஹரியங்கள் தமிழ்நாட்டை சம்பந்தத்தோம் நமக்கு ராஷ்ட்ரீய ஹிஸ்டரி தெரிஞ்சால் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. இது ஆந்திராவில் என் டி ராமாராவ் முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கும் அதை இது தெலுங்கானாவில் ரோஜா அமைச்சராக இருந்தாங்க, சுரேஷ் கோபி கேரளாவில் ஜெயிச்சிருக்காரு, இன்னும் நிறைய நடிகர்கள் கேரளாலையும் இருக்காங்க. ஆமாம், அதுபோல தான் தமிழ்நாட்டில். பட் விஜய் தமிழ் ராஷ்ட்ரீயத்திலேக்கு சினிமையில் இருந்தும் தமிழ் ராஷ்ட்ரீயத்திலேக்கு காலெடுத்து வைக்கா வருவோம் இது தெரியல. நிறைய இது ஆக்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க, சில பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, சில பேர் வந்து ஒன்றுமே சக்ஸஸ் ஆக முடியாமல் போயிருக்காங்க. விஜய் இப்போ தான் வர்றாரு, என்ன ஃப்யூச்சரில் எப்படின்னு கொஞ்சம் காலம் போனால் தான் தெரியும். இன்னும் 26 வரக்கூடிய எலெக்ஷன் அது வந்துச்சுன்னா விஜயுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் முடிவு பண்ண முடியும். இப்போ வந்து ஒன்றும் முடிவு பண்ண முடியல. பெரியாரோட அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவோட அவங்களோட எல்லாம் அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து அவர் எம்எல்சியா எம்எல்ஏவெல்லாம் இருந்து கட்சியில் வந்து ட்ரெஷரராக இருந்து அப்படியெல்லாம் வந்து தான் அதுக்கப்புறம் 1977 அவர் ஆட்சிக்கு வர்றாரு. ஆமாம், தனி கட்சி தொடங்கி. ஆனால் இப்போ இன்றைக்கி வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு இல்லை, அவங்க முதல்ல வந்த உடனே தொடங்குறாங்க. அதனால் இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. ஆமாம் ஆமாம், அதில் இப்போ ஏற்கனவே விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆக முடியல. ஒரு சமயத்தில் அவர் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியாக கூட இருந்தார், ஆனாலும் சக்ஸஸ் ஆக முடியல. சரத்குமார் வந்தார், ஏன் ஆக்சுவலாக சிவாஜி கணேசன் வந்து அவர் தனி கட்சியெல்லாம் தொடங்கினது உண்டு, ஆனால் சக்ஸஸ் ஆக முடியல. எம்ஜிஆர் வந்தாங்க, எம்ஜிஆரை தொடர்ந்து அந்த கட்சியில் ஜெயலலிதா இருந்தாங்க. இந்த ரெண்டு ஆக்டர்ஸை தவிர வேறு யாரும் இது வரைக்கும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இது விஜய் எப்படிங்கிறது ஒரு 26 தெரிஞ்சிடும். ஒரு இன்டர்வியூவில் உங்கள் பண்ண உள்ள ஒரு சென்சர்ஷிப்பு கசேரிட்டு இருக்கணும், ஆ சென்சர்ஷிப்பு கசேர இப்பொழுதும் அவிட உண்டோ? ஆமாம், உண்டு தான். இப்போ உங்ககிட்ட பேசும்போது கூட சில விஷயம் வேண்டான்னு நான் சொல்கிறேன். அப்போ நமக்குள்ள சென்சர்ஷிப் இருக்குதுன்னு தான் அர்த்தம். சில விஷயங்களை நாம் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் பேச முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. பேசுனா அது என்ன ரியாக்ஷன் வருமோ, அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனை வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தானே இருக்குது. ஒரு இன்டர்வியூலேயே அப்படி இருக்குதுன்னா ஒரு ரைட்டிங்கில் அது இன்னும் பல வருஷம் இருக்க போகிறது, பல பேர் படிக்க போகிறது. அப்போ அதில் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ரைட்டர்ஸுக்குமே அப்படியான ஒரு சென்சார்ஷிப் இருக்கத்தான் செய்யுது. அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. அதுதான், இது வரைக்கும் பேசலை. சென்சார்ஷிப் இருந்தது தான், நம்ம பேசலை. இப்போ அதை பேசுகிறோம், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே ஒரு டெவலப்மெண்ட் தான் நினைக்கிறேன். நிறைய யாத்திரைகள் இல்லை, பிரத்யேகிச்சும் புதிய விவித லோக ராஜ்யங்களிலேக்கு ട്രാൻസ്ലേഷൻ വിപ്ലവത്തിന് ശേഷം 2014-16 ശേഷം പെരുമാൾ മുരുകന് ഒരുപാട് സാഹിത്യ യാത്രകളുണ്ട്. അതിൽ കൂടുതലും കേരളത്തിലേക്കാണ് എന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. எங்கேனையான கேரளம் வந்து பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கிறதுனால எனக்கு கூப்பிட்டா உடனே வர முடியுது. வேறு இடங்கள்லாம் போகணுன்னா அதுக்கு பெரிய பிளான் பண்ணணும். இங்கே வந்து ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் ஏறுனா ஒரு நைட்டுக்குள்ளே இங்கே எங்கே வேணாலும் போயிடலாம். அது ஒரு வசதி. அப்புறம் இன்னொன்று சொந்த ஊர் போல. ஆமாம் ஆமாம். அப்புறம் கேரளாவில் நிறைய ரீடர்ஸ் இருக்காங்க. என்னுடைய புக்ஸ் வந்து வேறு லாங்குவேஜில் வந்ததை விட இங்கிலீஷ், அதுக்கு அடுத்து மலையாளம். மலையாளத்தில் 20 மேலே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. மற்ற லாங்குவேஜஸில் அவ்வளவு இல்லை. ஆமாம், இப்போ கன்னடத்தில் கூட 2-3 தான் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஹிந்தியில் ஒரு 10 இருக்கும்.
ஆனால் இங்கே அந்த மாதிரி 20 புக்ஸ் மேலே இருக்கிறதுனால ரீடர்ஸ் அதிகம் இருக்காங்க. இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. ஆமாம், அதனால் நான் எப்படியும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வரணும்னு நான் விரும்புகிறேன். சில சமயம் அது சாத்தியம் இல்லாமல் போயிடுது. ஆமாம், சில சமயம் மந்த்லி 2 முறை 3 முறை கூட வந்துடுறேன். உங்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்குது. பூர்ணா கல்ச்சரல் ஃபெஸ்ட்டு அந்த யுனெஸ்கோயுடைய சாகித்ய நகரம் பதவி லபிச்சதின் சேஷம் வீண்டும் பெருமாள் முருகன் கோழிக்கோட்டை தீர்க்கணும். கோழிக்கோடின் பிரத்யேக சாகித்ய சம்புஷ்டமாக சஹயானங்கள் சர்ச்சைகள் சதஸ்ஸுகள் ஒரு பிரத்யேக ஒரு சாகித்ய நகரமாக இது பிரியாபிக்கிறதில் ஆ ஒரு சந்தோஷம் எங்கேயான நகரத்தை அல்ல கோழிக்கோடினே காணுனது? கோழிக்கோடுக்கு நான் அநேகமாக கேரளாவில் அதிக முறை வந்த ஒரு நகரம்னா கோழிக்கோடு தான். ஆமாம், இங்கே நிறைய லிட்ரரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. மந்த்லி லிட்ரரி மீட்டிங்ஸ் நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதுலலாம் நிறைய முறை வந்திருக்கேன். இங்கே லைப்ரரிஸில் வந்து பேசியிருக்கேன். இது மாதிரியான லிட்ரரி ஃபெஸ்டிவலில் வந்து பேசியிருக்கேன். புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருக்கேன். அதனால் நான் அதிகமாக வந்த ஒரு நகரம் வந்து கோழிக்கோடு தான். நிறைய பப்ளிகேஷன்ஸு இங்கே தான் கோழிக்கோடில் இருக்குது. அதனால் இது வந்து உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நகரம் தான். ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து போகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தோணுது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் லாங் லிஸ்டில் இடம் பிடிச்ச ஒரு புஸ்தகத்தின்ட சந்தோஷம் பெருமாள் முருகன் பங்கு வைக்கணுண்டு. எந்தே குமரேஷனும் எந்தே சரோஜையும் கிட்டிய ஆதரம் என்று பரையுண்டு. ஆ ஒரு பிரத்யேகிச்சும் லோக சாஹித்யத்தின் வாதிலுகள் கடந்து பெருமாள் முருகன் சாஹித்ய சிருஷ்டிகள் எம்பாடும் பிரசஸ்தியும் எம்பாடும் சர்ச்சைகளும் சாத்தியமாக்கி கழிஞ்சு. எங்கேயான ஈ சவிசேஷமாக முகூர்த்தத்தை நோக்கி காணுனது? அது நமக்கு இது ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மூலமாக தான். ட்ரான்ஸ்லேஷன்லேயும் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டால் மட்டும் நீங்கள் புக்கர் ப்ரைஸுக்கு அதுக்கு போயிட முடியாது. இப்போ இப்போ இந்தியாவுக்குள்ளே இங்கிலீஷில் பப்ளிஷ் ஆனால் அதை அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இதில் இங்கிலாண்ட்லேயோ அல்லது இது பக்கத்தில் ஒரு நாடு இருக்கேன், ஆமாம், அது அங்கே வந்து அந்த ரெண்டு நாடுகளில் பப்ளிஷ் ஆனால் தான் அவங்க புக்கர் ப்ரைஸுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்குது. அதே போல் யூஎஸ் எடிஷன் வந்தால் தான் யூஎஸில் இருக்கக்கூடிய அவங்க நேஷ்னல் புக் ப்ரைஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம புக்ஸை வந்து இப்போது டிரான்ஸ்லேஷன் போகும்போது இங்கிலீஷில் கொண்டு போயிட்டால் எல்லா நான் உலக நாடுகளுக்கும் போயிடும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆமாம், அதில் நிறைய படிநிலைகள் இருக்குது. அதே போல் சில நாடுகள்லாம் இப்போ இங்கிலீஷில் வர்றத அவங்க ஒரு விஷயமாகவே நினைக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ ஃப்ரான்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலீஷ் படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆமாம், ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேஷன் போனால் தான் அவங்க படிப்பாங்க. அங்கே இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரிகிறது நமக்கு தெரிகிற அளவுக்கு கூட தெரியாது. நாம் நினச்சிட்ருப்போம் ஃப்ரான்ஸில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு. அவங்க ஃப்ரெஞ்சு தான் ஃப்ரெஞ்சு அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுடைய மதர் டங்க் தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அவங்க ஃப்ரெஞ்சில் தான் எல்லாமே. அவங்க ஒரு நோட்டீஸ் போர்டு கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு அதை வாசிக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம டிரான்ஸ்லேஷனில் இன்னும் நம்ம புக்ஸ் வந்து தமிழோ மலையாளமோ இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து இன்னும் பல மொழிகளுக்கு போகிறதுக்கு நிறைய நம்ம முயற்சிகள் செய்யணும். இப்போ ஒரு பெருமாள் முருகன் என்ன எழுத்துக்காரன்டே எழுத்தற மனசின்டே அகத்தை எழுத்தறையில் தமிழின் தாழ்வேர்கள் பிரத்யேகிச்சும் நாட்டுப்புறம் கதைகள் வளரே ஆழத்தில் பிரேட்சகனെ கனக்ட் செய்ய ஒரு ஒரு இந்திரஜாலம் பலப்பழும் ஃபீல் செய்துட்டு. எந்த அதி எழுத்து ரகசியம்? அது ஒரு ரகசியம் இல்லை. நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு லைஃப் தான். அந்த வாழ்க்கையில் இதெல்லாம் உண்டு. ஆமாம், அது நல்ல ஒரு கிராமத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கெல்லாம் கிடைக்காத மாதிரியான ஒரு காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வந்து ஒரு கரண்ட் இல்லாத ஒரு கிராமத்தை கற்பனை பண்ண முடியாது. பட் நாங்கள் அந்த மாதிரியான கிராமத்தில் வாழ்ந்துருக்கோம். கரண்ட் இல்லாத ஒரு கிராமம், நைட்டு ஒரு 7 o'clock 8 o'clock படுத்து தூங்கக்கூடிய அப்படியான ஒரு லைஃபு, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய கதைகள் பேச்சு அன்னைக்கு அதுதானே. இன்றைக்கி வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சோசியல் மீடியா ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு டைம் ஓடிடுது. அன்னைக்கு அப்படி இல்லை, கதைகள் பேசுகிறது தான், மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷனுங்கிறது தான் அன்றைக்கி முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே. அதுதான் அப்படி இருந்தது.
அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால அது எனக்குள்ள ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் எழுத்துல வருது. மற்றபடி வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. தமிழிலும் கேரளத்திலும் பிரத்யேகிச்ச் மலையாளத்திலும் ஒക്കെ ஒருപാട് புதிய எழுத்துக்காரர் வருது. எழுத்தின் மற்றொரு விப்ளவம் சோஷியல் மீடிய வழி சாத்தியமாகும் ஈ காலத்து. பிரத்யேகிச்சும் தமிழின் புதிய எழுத்துக்களையும் மலையாளத்தின் புதிய எழுத்துக்களையும் பெருமாள் முருகன் எங்கனையான விலையிருத்தது? இல்லை, இந்த நல்ல ஆரோக்கியமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் நான் எழுத வர்றாங்க. இன்றைக்கி ஒரு மாடர்ன் லைஃப்பை, இப்போ ஒரு மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னை மாதிரியான ஒரு ரைட்டர் எழுத முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. அந்த வேல்யூஸ் சரியாக தப்பாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு அது இல்லை. அவங்களுக்கு அது அவங்களுடைய லைஃப்பாக இருக்குது. அதனால் வந்து அவங்க அதை பற்றி ரொம்ப என்னைவிட நல்லா எழுத முடியும். அந்த மாதிரி எழுதுகிற ரைட்டர்ஸ் வந்து நிறைய வர்றாங்க. இப்போ மலையாளத்தில் யங் ரைட்டர்ஸ் உடையது கவிதைகள் கொஞ்சம் தமிழில் வருது, வாசிக்க முடியுது. தமிழில் இப்போ நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபிக்ஷன், இதில் எல்லாம் நாவல், இதில் எல்லாமே வந்து நல்ல யங் ரைட்டர்ஸ் ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க. அது மூலமாக தான் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப்பை தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி நல்லா எழுதுகிறாங்க. மலையாளத்தில் புதிய எழுத்துக்களை எங்கே? மலையாளத்தில் புதிய எழுத்துக்கள் எனக்கு வாசிக்க டிரான்ஸ்லேஷன் இல்லையே. ஆமாம், இன்னும் வந்து இப்போ புதுசாக இப்போ உன்னியாருடைய ரைட்டிங்ஸ் வருது, அது படிக்க முடியுது. பட் அவர் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டரானு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஒரு இதுக்கு கொஞ்சம் முந்தைய ஜென்ரேஷன் தான் நினைக்கிறேன். இப்போ எழுதுகிறவங்க இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரிய வந்தால் தான் தமிழ் மாதிரியானதில் டிரான்ஸ்லேஷன் வரும். அப்போ தான் என்னால் வாசிக்க முடியும். ஆனால் கட்டாயம் இருக்கும்னு தான், நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெயமோகன் போலேயுள்ள எழுத்துக்கார் சினிமக்கு வேண்டி கூடி எழுதுனோ, அங்கே குறச்சு கூடியும் புதிய காலத்தை சாம்ஸ்காரிக விநிமயம் வேறொரு தளத்திலேயே கூடி, சினிமையோட ஒரு தளத்திலேக்கு கூடி, எங்கனையான பெருமாள் முருகன்? நீங்கள் மலையாளத்திலேருந்து இப்படி கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது. எம்டி வாசுதேவன் நாயர் எவ்வளவு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு, டைலாக் எழுதியிருக்காரு இல்லையா? ஆமாம், மலையாளத்தில் நிறைய அந்த மாதிரி இருக்குல்ல ரைட்டர்ஸ் வந்து அதில் இருக்காங்க தானே. தமிழில் இப்போ தான் கொஞ்சம் பேர் வராங்க, சினிமாவில் எழுதுறதுக்கு வராங்க. அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா, நீங்கள் புத்தகம் எழுதி நீங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய வருமானம் இப்போ இந்த மாதிரியான தமிழ் மலையாளம் மாதிரியான லாங்குவேஜஸில் பெரிய மார்க்கெட் கிடையாது. இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பெரிய மார்க்கெட் இல்லை, அதனால் உங்களுக்கு வருமானம் இருக்காது. ஆமாம், அப்போ சினிமா வந்து அந்த மாதிரி ஒரு வருமானத்தை கொடுக்குது. அவங்க முழு நேர எழுத்தாளராக வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு வருமானத்தை கொடுக்குது, அதுவும் ஒரு காரணம். எழுத்து கொண்டு ஜீவிக்கானுள்ள சாத்தியத இல்லை, வருமானம் ஆ அர்த்தத்திலேக்கு அது கஷ்டம்தான். இன்னும் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டம்தான். ஆமாம், அது இன்னும் இப்போ இங்கிலீஷில் எழுதக்கூடியவங்க அல்லது வேறு நாடுகளில் எழுதக்கூடியவங்க, ரொம்ப வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நாடுகளில் ஒரு ரெண்டு புத்தகம் மூணு புத்தகம் எழுதுனாவே அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க போதுமான அளவுக்கு வருமானம் வருது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இன்னும் நம்ம புத்தகங்கள் இன்னும் அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் போனால் தான் ரைட்டர்ஸ் வந்து எழுத்தை நம்பியே ஜீவிக்க முடியும். நமக்கொரு ஒரு பிரதீட்சையிலேக்கு தீர்ச்சியாயிட்டும் நமக்கு போகாம். இத்தையும் நேரம் பூர்ண கல்ச்சரல் ஃபெஸ்டின் பாகமாக உத்ஹாடனத்தின் இவட எத்தேர்ந்து டியூൾ ന്യൂസിന് വേണ്ടിയുള്ള ഈ ഇന്റർവ്യൂ ഇല്ല സംസാരിച്ച തമിഴിൻ്റെ മലയാളത്തിൻ്റെ ലോകോത്തര സാഹിത്യകാരൻ ശ്രീ പെരുമാൾ മുരുകന് ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദിയും സ്നേഹവും കടപ്പാടും ഈ അവസരത്തിൽ അറിയിക്കുകയാണ്. മറ്റൊരു അതിഥിയുമായി വീണ്ടും കാണാം. അതുവരേക്കും നമസ്കാരം. താങ്ക് യു സർ. Thank you.